Hi friends, welcome back to Forest Times. Today recipe hotel style puttu. Video ku la poradhukku munadi idhuvarikkum Forest Times subscribe pannina subscribe pannunga marakama pakkathula ulla bell icon click pannunga. Okay friends, ipo vandu puttu seiradhukku na vandu rendu vagaiyana maavu vandu eduthirken. Onnu vandu kepa maavu, innonu vandu arasi maavu. இப்போ வந்து கேப்ப மாவு வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவும் ஒரு 1/2 கப் தான். எவ்வளோ போடுறீங்களோ அது வந்து ஈக்குவலாக போட்டுக்கோங்க. கடையில் வாங்கின மாவு தான். இப்போ இந்த ரெண்டு மாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். புட்டு பதத்துக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து அரிசி மாவு புட்டுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து கேப்ப மாவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கெட்டி கெட்டியாக இருக்கும், அதனால் சளிச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சளிச்சு எடுக்க லேட் ஆகும் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் ஒரு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்டி வந்து இருக்காது. இப்போ குழா புட்டில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து புட்டு வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கேப்ப மாவு புட்டு வந்து இதோட வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்துட்டு அடுத்து வந்து அரிசி மாவு புட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக்கரில் வந்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து குக்கரில் வச்சு இதை வந்து மூடி வச்சுட்டேன். இப்போ ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும் புட்டு வேகிறதுக்கு. இப்போ வந்து புட்டு வந்து வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். புட்டு வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு வகையான புட்டு செய்கிறத விட இந்த மாதிரி ரெண்டு வகையாக செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இதுக்கு வந்து கடலைக்கறி வந்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து கடலைக்கறி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். புட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.